வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி F55 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 26,990 ரூபாயிலேருந்து இதோடைய ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு சாம்சங்லேருந்து ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 1 ப்ராசரோட வரக்கூடிய ஒரு ஃபோன். ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ மிட் செக்மெண்ட்டில் சாம்சங்லேருந்து ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுடைய ஃபோனாக இருக்கலாம். இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து சாம்சங் கேலக்ஸி F55 5G இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F55 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆமோலெட் டிஸ்பிளே வித் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிப்பிள் ரியர் கேமரா, 50 MP மெயின், 50 MP ஃப்ரண்ட்டுங்க. யூஸ்வலாக வந்து சாம்சங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 16 MP மேலே போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 45 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி F55 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆஹா, என்ன கலர்! இதை வந்து சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வர வர சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்ரேஞ்சிலேருந்தே சார்ஜர் கொடுக்கறது இல்லைங்க, வெறும் டேட்டா கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சார்ஜிங் கேபிளாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து சி டைப் இருக்குது, இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா சி டைப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பழைய சார்ஜர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ண முடியாது. சி டைப் இருக்கிற சார்ஜரை வந்து நீங்கள் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் சாம்சங்கில் உங்களுக்கு சார்ஜர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 900-950 அப்படி வந்துடும். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஓகே, இப்போ சாம்சங் கேலக்ஸி F55 5G லுக் அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு லெதரை நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலரில் டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஹேண்ட் ஸ்டிச்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஆரஞ்சு கலரில் இவ்வளோ அடிக்கிற கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரில. பட் சில பேர்த்துக்கு வந்து இது மாதிரி ரொம்ப பெப்பியான கலர்ஸ்னால் பிடிக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த S23, S22, இப்போ வர S24 அதோடைய மாடல் தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. ரொம்ப அப்படியே ஒரு அட்ராக்ஷன் சீக்கிங் மொபைலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த ஃபோனை வந்து கையில் வச்சு பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எஜெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஹைப்ரிட் தான். சிம் 1 நீங்கள் போடலாம், சிம் 2 போடலாம். சப்போஸ் மெமரி கார்டு போடுறீங்கன்னா சிம் 2 எடுத்துட்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி F55 5G ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். சாம்சங் கேலக்ஸி F55 5G வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து சூப்பர் ஆமோலெட் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. அண்ட் இதோடைய அப்பியரன்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். கிளாஸ் ஃப்ரண்ட்டு, சிலிகான் பாலிமர் பேக். இது வந்து ஈக்கோ லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனிமலோடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணாமல் ஒரு லெதரை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈக்கோ லெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மேட் கோல்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, அப்பியரன்ஸும் நல்லாயிருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. சரியான ப்ராசர் அது. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேம்லேருந்து ஆரம்பிக்குது, 12GB வேரியன்ட் ஒன்று இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GBலேருந்து ஆரம்பிக்குது, 256GB வேரியன்ட் ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம இதோடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆண்ட்ராய்ட் 14. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 MP ப்ரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 123° வைடுங்க. அண்ட் 2 MP உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். சாம்சங் கேலக்ஸி F55 5G ஹைலைட் ஃபீச்சரான செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நீங்கள் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க.
சார்ஜர் பார்த்தீங்கன்னா 45 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் கலர் இருக்குது, ஆப்ரிகாட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஆப்ரிகாட் கலர் தாங்க. ஓவரால் உங்களுக்கு சாம்சங் F55 5G பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்ல அருமையான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inch வருது. இதுக்கு முன்னாடி வர ஃபோன்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுமே வந்து 6.5 inch வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து 6.7 inch வருது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு வந்து கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. 50 megapixel, 8 megapixel அண்ட் 2 megapixel. 50 megapixel நீங்கள் வந்து 4K videos வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். 8 megapixel வந்து அல்ட்ரா ஒயிட், 123 degree அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ரா ஒயிடாக லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் வந்து சூப்பராக எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 50 megapixel கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவில் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவீங்க, வீடியோஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னா 4K எடுக்கலாம், கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ப்ராசர் பற்றி சொல்லவே வேணாங்க. உங்களுக்கு வந்து Snapdragon 7 Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராசர் இன் Snapdragon அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எந்த கேம் வேணாலும் விளாட்லாம். ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB அண்ட் 12GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. 8GB வந்து போதுமான அளவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய கேம் விளாண்டாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து ஹேங் ஆகுது. அண்ட் கடைசியாக சார்ஜிங் அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து சாம்சங்கோட அந்த டிசைனை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். பார்த்தா உங்களுக்கு வந்து 5000 இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது ஃபோன். அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் நீங்கள் வந்து சார்ஜர் தனியாக தான் வாங்கிக்கணும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 26,999 ஆரம்பிச்சு 32,999 வரைக்கும் இருக்குங்க. ரேம் அண்ட் மெமரி வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சிலையுமே சாம்சங் கேலக்ஸி F55 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறான். இட்ஸ் பை ஃப்ரம் டிகே. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமாக பதிவு செய்ய ஒரு பெஸ்ட்டான மொபைல் இருந்தா தங்கள் வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு க்யூட்டான மொபைல் இருந்தா நண்பேண்டான்னு வார்த்தைகளால் மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்த நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.